என் மாணவச் செல்வங்களுக்கு காலை வணக்கம். இதற்கு முன் காணொளியில் தூக்கணாங்குருவியும் ஒட்டகச் சிவிங்கியும் என்ற பாடத்தின் பாடப்பகுதியை பார்த்தோம். இன்று நாம் இதன் பயிற்சியை பார்க்க போகிறோம். பாருங்கள், முதல் பயிற்சியாக சரியான விடையை தெரிவு செய்வோமா? முதலாவது, மரக்கிளையை உலுக்கியது ஒட்டகச் சிவிங்கி. மரக்கிளையை உலுக்கியது ஒட்டகச் சிவிங்கி. இரண்டாவது, மரத்தூள் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மரம் கூட்டல் தூள். மரத்தூள் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மரம் கூட்டல் தூள். மூன்றாவது, திட்டம் கூட்டல் படி. இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது திட்டப்படி. திட்டம் கூட்டல் படி. இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது திட்டப்படி. நான்காவதாக, மிதிப்பட்டு. இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மிதி கூட்டல் பட்டு. மிதிப்பட்டு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மிதி கூட்டல் பட்டு. அடுத்ததாக, இணைந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல் பிரிந்து. இணைந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல் பிரிந்து. இதற்கு அடுத்ததாக, வினாக்களுக்கு விடையளி. முதல் வினா, தூக்கணாங்குருவி குஞ்சுகள் ஏன் கத்தின? ஒட்டகச்சிவிங்கி மரக்கிளையை உலுக்கியதால் தூக்கணாங்குருவி குஞ்சுகள் கத்தின. தூக்கணாங்குருவி குஞ்சுகள் ஏன் கத்தின? ஒட்டகச்சிவிங்கி மரக்கிளையை உலுக்கியதால் தூக்கணாங்குருவி குஞ்சுகள் கத்தின. இரண்டாவது, தூக்கணாங்குருவிக்கு உதவி செய்தவர்கள் யார் யார்? தூக்கணாங்குருவிக்கு உதவி செய்தவர்கள் தேனி மற்றும் தவளை. தூக்கணாங்குருவிக்கு உதவி செய்தவர்கள் தேனி மற்றும் தவளை. மூன்றாவதாக, தேனி எதன் காதருகே சென்று கடித்தது? தேனி ஒட்டகச்சிவிங்கி காதருகே சென்று கடித்தது. தேனி எதன் காதருகே சென்று கடித்தது? தேனி ஒட்டகச்சிவிங்கி காதருகே சென்று கடித்தது. நான்காவது வினா, இக்கதையின் மூலம் நீ அறியும் நீதி கருத்து யாது? நல்லதை நினைத்தால் நன்மையை அடையலாம். நீதி கருத்து என்னதுமா? நல்லதை நினைத்தால் நன்மையை அடையலாம். அடுத்த பயிற்சிக்கு போகலாம் வாங்க. அகர முதலியை பார்த்து பொருள் அறிய. புத்திசாலி அறிவாளி. புத்திசாலி அறிவாளி. அடாத செயல் அடாத செயல் தகாத செயல். அடாத செயல் தகாத செயல். அடுத்த பயிற்சியாக, குருவிக்கேற்ற கூட்டை தேர்ந்தெடுப்போமா? அங்க பாருங்க, கூடுகளிலும் வார்த்தைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. குருவிகள் மீதும் வார்த்தைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. குருவிகளுக்கு ஏற்ற கூட்டை நாம் பொருத்துவோம் வாங்க. பறவைகள் பறந்தன. பறவைகள் பறந்தன. அடுத்தது பாருங்க, ஆடு மேய்ந்தது. ஆடு மேய்ந்தது. மாணவர்கள் வந்தனர். மாணவர்கள் வந்தனர். மீன் நீந்தியது. மீன் நீந்தியது. அடுத்த பயிற்சியாக, சரியான சொல்லை நிரப்பி படித்து காட்டுக. முதலாவதாக, தூக்கணாங்குருவி குஞ்சுகள் கீச் கீச் என ஒலி எழுப்பி மகிழ்ச்சியாக இருந்தன. தூக்கணாங்குருவி குஞ்சுகள் கீச் கீச் என ஒலி எழுப்பி மகிழ்ச்சியாக இருந்தன. இரண்டாவது, மரத்தின் அடியில் ஒட்டகச்சிவிங்கி ஒதுங்கியது. மரத்தின் அடியில் ஒட்டகச்சிவிங்கி
ஒதுங்கியது. மூன்றாவது, துக்கணாங்குருவிக்கு முதலில் தேனீ உதவிக்கு வந்தது. நான்காவது, ஒட்டகச்சிவிங்கி அருகில் இருந்த குளத்தில் தொப்பென்று விழுந்தது. அடுத்ததாக வினை மரபினை அறிந்து கொள்வோமா? பொருத்தமானதை உரிய கோட்டில் எழுதுக. இங்க இருக்க படத்துல என்ன செயல் செய்யறாங்கன்றத நம்ம தெரிந்து கொண்டு அதற்கான விடையை எழுத வேண்டும். முதல் படம் பாருங்க, மாத்திரை விழுங்குதல், மாத்திரை விழுங்குதல். இரண்டாவது படம், தண்ணீர் குடித்தல், தண்ணீர் குடித்தல். மூன்றாவது, பால் பருகுதல், பால் பருகுதல். நான்காவது, உணவு உண்ணுதல், உணவு உண்ணுதல். ஐந்தாவது படம், பழம் தின்னுதல், பழம் தின்னுதல். இதற்கு அடுத்ததாக சொல் விளையாட்டு. ஒன்றை மாற்றினால் மற்றொன்று கிடைக்குமே, வாங்க பார்க்கலாம். முதலாவதாக வெயில், இச்சொல்லில் வேவை மாற்றி மாவை நிரப்புக. வே என்ற இடத்துல மா என்ற எழுத்தை போட வேண்டும், பார்க்கலாம். ஆடும் பறவை வரும் அழகாய் இருக்கும், என்னதுங்க? மயில். ஆடும் பறவை வரும் அழகாய் இருக்கும், மயில். இரண்டாவது, மரம், இச்சொல்லில் மாவை மாற்றி ஆவை நிரப்பு. மாக்கு பதிலா முதல் எழுத்தான மாக்கு பதிலா ஆவை போட வேண்டும். அறுக்க உதவும் கருவியை பெறுவாய், அறம். அறுக்க உதவும் கருவியை பெறுவாய், அறம். மூன்றாவது, கூச்சம், இச்சொல்லில் கூவை மாற்றி மாவை நிரப்புக. கூ என்ற சொல்லுக்கு பதிலா மாவை போட வேண்டும், வாங்க. உன் அடையாளங்களில் ஒன்றை பெறுவாய், மச்சம். உன் அடையாளங்களில் ஒன்றை பெறுவாய், மச்சம். நான்காவது, குருவி, இச்சொல்லில் கூவை மாற்றி ஆவை நிரப்புக. கூக்கு பதிலாக ஆ என்ற எழுத்தை போட வேண்டும். குளித்து மகிழ்ந்து குளிர்ச்சி அடைவாய், அருவி. குளித்து மகிழ்ந்து குளிர்ச்சி அடைவாய், அருவி. ஐந்தாவது, பணம், இச்சொல்லில் பாவை மாற்றி மாவை நிரப்புக. முதல் எழுத்தான பாவுக்கு பதிலாக மாவை போட வேண்டும், வாங்க. மூக்கின் வழியே நுகர்ந்து மகிழ்வாய், மனம். மூக்கின் வழியே நுகர்ந்து மகிழ்வாய், மனம். மாணவர்களே, இத்துடன் இந்த பாடத்தின் பயிற்சிகள் முடிந்தன. பாடத்தின் பயிற்சிகளை படித்து பாருங்கள், எழுதி பழகுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.